தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதன் மூலம் வாக்குகளை திசை திருப்ப முயற்சிக்கப்படுகின்றதா? கிண்ணியாவில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திரா இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். இந்த ஜனாதிபதி தேர்தலில் 50% அதிகமாக ஒரு வாக்கேனும் எடுக்கும் வேட்பாளர் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவராக தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்படுவார். தமிழ் தரப்பின் சார்பில் இவ்வாறான வெற்றியினை ஈட்டக்கூடிய வேட்பாளர் யார் என்கின்ற கேள்வி எழுகின்றது. தேர்தலில் போட்டியிடுவதற்கான முக்கிய காரணம் அந்த தேர்தலில் வென்றெடுப்பது. ஆகவே இவ்வாறு வென்றெடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில் வாக்குகளை பிரித்து வாக்குகளை திசை திருப்பி இவ்வாறான ஒரு நாடகத்தினை நடிப்பது என்று சொல்வது வந்து நிச்சயமாக இன்னும் ஒரு புலியான வேட்பாளர் வெல்வதற்கான ஒரு பாதையினை வகுக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த வேளையில் இனமத ரீதியாக நாங்கள் பிரிந்து தனித்தனியாக நாங்கள் வேட்பாளர்களை நாங்கள் நியமிக்க வேண்டிய தேவையில்லை. இந்த வேளையில் இவ்வாறான வாக்கு பிரிப்புகளை வாக்கு திசை திருப்பல்களை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது.